செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், தலை நல்லா பின்னாடி தொங்க போடணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் ஃபுல்லாக நம்ம பேக்வர்ட் ஸ்ட்ரெச். இதுதான் வந்து பேசிக். அந்த பேக் போனை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். உங்கள் பசங்க கூன் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க, எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்கன்னா, இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேக் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ அப்படியே ஃபார்வர்ட் பென், முன்னாடி குனிங்க, அதுக்கு ரிவர்ஸ் போஸ் இது. ஒரு 10 எண்ணிக்கை, காலை நீட்டி, கால் நீட்டிக்கோங்க, ரெண்டு காலையும் சேர்த்து வைங்க, நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு. இப்போ இதோட ஃபைனல் ஸ்டேஜ் மேஜை ஆசனம். காலை மடக்கிக்கோங்க, காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா இடுப்பை மேலே தூக்குங்க, தூக்கிட்டு நல்லா முதுகெலும்பை ஸ்ட்ரைட் பண்ணணும், தலையை நல்லா தொங்க போடணும். இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரெச். அந்த இடுப்பு, கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், முதுகெலும்பு, இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய நம்ம கம்ப்ளீட் ஸ்ட்ரெச். இது ஒரு பேலன்சிங் பாஸ்டரும் கூட. எவ்வளோ நேரம் அந்த பாஸ்டரில் இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த முதுகெலும்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். நல்லா இடுப்பை மேலே தூக்கணும். எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். மெதுவாக இறக்குங்க, காலை நீட்டி, அப்படியே ஒரு ஃபார்வர்ட் பெண்ட், கை அப்படியே மேலே தூக்குங்க. பச்சிமோத்த ஆசனம். இவ்வளோ நேரம் நம்ம பின்வளைவு ஆசனங்கள் பண்ணோம், இப்போ முன்வளைவு ஆசனமும். நெத்தி முட்டியத்தோட முயற்சி. நேரம் வாங்க, நல்லா சத்தமாக ரெண்டு மூச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆசனத்தை நேராக பண்ணலாம். நேராக திரும்புங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க, காலை மடக்கிக்கோங்க, அப்படியே கம்ப்ளீட் கையை பின்னாடி தரையில் தள்ளி வைக்கணும். கையை எப்படி வச்சுருக்குறாங்க, அவங்க முதுகெலும்பு எவ்வளோ தூரம் வளையுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச், தலை நேராக இருக்கணும், செஸ்ட்டை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதில் நீங்கள் ப்ரீதிங் கூட சொல்லி கொடுத்து அவங்கள ஹோல்ட் பண்ணி கூட பண்ண வைக்கலாம். இந்த லங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தலை நேராக இருக்கணும், அப்படியே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ரெண்டு மூச்சு. இப்போ அப்படியே தலையை பின்னாடி தொங்க போட்டு பண்ணுறது. காலை இன்னும் கொஞ்சம் மடக்கி வைங்க, காலை நேராக வைக்கணும். இப்போ செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், தலையை பின்னாடி தொங்க போடுங்க, முதுகெலும்பை நல்லா பின்னாடி வளைக்கணும். அவங்களோட பாஸ்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிட்டிங் பாஸ்டரில் நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கணும். நேராக வாங்க, அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட், முன்னாடி குனிங்க, ஒரு கவுண்டர் போஸ். நேராக வாங்க, ரெண்டு மூச்சு. அப்படியே மேஜை ஆசனம். கால் முட்டியை கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க, கால் அகலப்படுத்திக்கோங்க. அப்படியே இடுப்பை நல்லா மேலே தூக்கணும், தூக்குங்க. அந்த பேக் போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். பேக் போன் வந்து வீக்காக இருந்தால் கூட அந்த பசங்க வந்து ரொம்ப கூன் போட்டு உட்காருவாங்க. நல்லா இடுப்பை மேலே தூக்கணும், அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை உட்காருங்க, ரெண்டு காலையும் நீட்டுங்க, கை அப்படியே மேலே ஸ்ட்ரெச் பண்ணி ஃபார்வர்ட் பெண்ட், கால் கட்ட வரல அப்படிங்க. நெத்தி முட்டியத்தோட முயற்சி. இப்போ நேராக திரும்பி அப்படியே பத்மாசனத்தில் உட்காருங்க. கை சின் முத்ரா, நல்லா நேராக நிமிந்து உட்காரணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சின்ன பயிற்சியை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட் பேக் ஸ்ட்ரெச்சு. இதில் வந்து 3 வேரியேஷன்ஸை நம்ம பார்த்தோம், அதுக்கான கவுண்டர் பாஸ்டர்ஸையும் நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் பழகி பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேறொரு ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.